கெட்டு போன பசங்கள கிணச்சு எப்படி தெரிவித்துறான்னு பாக்கலாமா? டிங் டிங். கேமமாக்கி கேனிச்சி கேண்டோரி, இப்ப கேமமாக்கி மறுபடி கேனிச்சி அப்புறம் கேனிச்சி எனக்குதான் சரி, இந்த கமிட்டி ஹெட்னா என்ன? அதுல நீங்க என்ன பண்ணுவீங்க சொல்லு. கிரவுண்ட் வர எல்லாரும் ஒழுங்கா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணனும். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்னா? கிரவுண்டுக்கு வந்தா யாரும் எந்த பொண்ணை கிண்டல் பண்ண கூடாது, ஒழுங்கா நடந்துக்கணும். ஆனா அதான் உன்னால முடியாத விஷயமாச்சே. என்னது? உங்க ஸ்கூல்ல ரூல்ஸ் பிரேக் பண்றவனே நீதான், நீ எப்படி காப்பாத்த போற? அட கடவுளே, என்ன ஹட்டோரி இந்த பால் வடிகிற முகத்தை பார்த்தா இப்படி சொல்ற? சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் கேனச்சி, நீ ரொம்ப நல்ல பையன். நீ மனசு வச்சினா நிச்சயமா எல்லா பசங்களையும் நல்ல பசங்களா மாத்த முடியும், ரூல்ஸ காப்பாத்த முடியும். போது போது, நீ பாட்டு ஹட்டோரி ரொம்ப புகழாத. ஆனா உன்ன தப்பு சேர யாரும் இந்த கேனச்சி கண்ணல இருந்து தப்ப முடியாது. ஏ புள்ளைங்களா, அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அது வந்து நான் சும்மா விளையாடிக்கிட்டு இருந்தோம். ஆமா ஆமா, விளையாடுறோம். ஏய் தம்பி, அநியாயத்தை தடுத்து நியாயத்தை நிலைநிறுத்துவான் கேனிச்சி. அங்க என்ன விளையாட்டு, என் கிட்ட வந்து விளையாடுவா? கேள்விப்பட்டேன், சந்தோஷமா இருக்கு கேனச்சி. இருக்காத பின்ன, இருந்தாலும் எங்க ஸ்கூல்ல கிட்ட பசங்க இருக்காங்க, ஆனா என் முன்னாடி வாழாட்ட பயப்படுவாங்க. அப்பனா கேனச்சி, நாளைக்கு நானும் உன் கூட ஸ்கூலுக்கு வந்து நீ என்ன பண்ண போறன்னு பாக்க போறேன். ரெண்டு பேரும் அங்க என்ன பண்றீங்க? இன்னைக்கு ஆரம்பமே அசத்துதே. சிரிக்கிறியா? இப்ப பாரு, உன் அழ வைக்கிறேன். மாட்டின என்ன பண்ணலாம்? என்னுடைய சீக்ரெட் பேல் நிஞ்சா கிமு மாக்கியின் கலாட்டா டெக்னிக் வேலை ஆரம்பி மாட்டிக்கிச்சு. ஆடு வந்துருச்சு. ஹாய் கேர்ள்ஸ். ஹாய் கேனிச்சி. என்னாச்சு? எங்க ஸ்கர்ட்டை தூக்கி யாரோ கலட்ட பண்றாங்க. என்ன சொல்றீங்க? நான் தானே இப்படி போனா யார் தூக்கி இருப்பாங்க? அது வேற யாரும் இல்ல கேனிச்சி, நீதான். என்ன பண்றான்னு பாக்கலாம். நினைச்சாங்களேன்னாச்சு? நடக்கிற பிரச்சனைக்கெல்லாம் நீதான் காரணம் அக்கியமாக்கி, உன்னை சும்மா விட மாட்டேன். நீ நம்பு, நான் சொல்றத கேளு.
நான் ரொம்ப நல்லவ யூமிகோ. அது தெரியல. நீதான் இனிமே எந்த பிரச்சனையும் கிடையாது. கெனிச்சி தான் எப்பவுமே கமிட்டி ஹெட்டா இருக்க போறான். அவன் தான் நம்பர் ஒன். டிங் டிங்.